மக்களவை தேர்தல் நிறுத்தப்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது. இந்த காலகட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக ஆர்வத்தோடு அதில் நான் கார்டில் மறுபடியும் இந்தியா முழுவதும் கேக்குது சார், வயர்ல இருக்க மைக் மட்டும் அப்படியே கட்டி கொடுங்க மேடம். இந்தியா முழுவதும் இந்த நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் வேலூர் தொகுதி மக்கள் வாக்களிக்க இந்த வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். இதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பண பிரச்சனையால், தொடர்பான வரித்துறையுடைய பிரச்சனையால் இந்த தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதை தெரிந்தவுடன் 14ஆம் தேதி 7 மணிக்கு இந்த செய்திகள் தொலைக்காட்சியை வந்தவுடன் நானும் அமைச்சர் மற்றும் உள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் அறிந்து போய் நாங்கள் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினோம். அன்று மகாவீர் ஜெயந்தி, விடுமுறை நாள் இருந்தாலும் தலைமை நீதிபதியிடம் அனுமதி வாங்கி இந்த தேர்தல் இந்த ரத்து நடவடிக்கையை தடை செய்ய வேண்டும், தேர்தல் மறுநாள் நடக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்து அவசர வழக்காக இதை மாற்றி அது மாலை 4:30 மணிக்கு எங்களது மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு மாநில தேர்தல் ஆணையத்திடம் சென்னையிலும் எங்கள் சார்பில் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். இந்த தேர்தலை உடனடியாக 7ஆம் கட்ட தேர்தல் வர இருக்கிற 19ஆம் தேதி 4 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த 4 தேர்தலிலே இதோடு இணைத்து வேறு நாடாளுமன்றம் வைக்க வேண்டும் என்று தமிழக ஆணையரிடம் கொடுத்திருக்கிறோம். அதற்கடுத்து 4 தினங்களுக்கு முன்பு டெல்லியிலே அனுமதி வாங்கி தேர்தல் ஆணையம் டெல்லியிலே
மூன்று கமிஷனர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் உட்பட அரை மணி நேரம் வேலூர் தொகுதிக்கு நேரம் வாங்கி எங்களது கோரிக்கைகளை வேலூர் தேர்தல் நடத்த வேண்டிய நிலைமைகளை எடுத்து சொன்னோம். அவர்கள் அரை மணி நேரம் கேட்டுவிட்டு இது நிதி பிரச்சனையால் பண பிரச்சனையால் இது உணர்த்தப்பட்டிருக்கிறது, ஆகவே இதற்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் இந்த கால அவகாசத்தை தவிர்த்து இந்த ஏழாம் கட்ட தேர்தலில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். சட்டப்படி அவர்கள் பாதித்தது ஒரு இந்த தேர்தல் டிமோட்டிபிகேஷன் ஆகியிருக்கிறது. இந்திய குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோடு இதை ரத்து செய்திருக்கிறோம். மீண்டும் இந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முறைப்படி இரண்டு மாதம் மூன்று மாதம் ஆகும் என்று அவர்கள் வாதத்திலே சொன்னார்கள். நாங்கள் விரைந்து அந்த நடவடிக்கைகளை விரைந்து செய்து கொடுக்க வேண்டும் என்றும் டி நோட்டிபிகேஷன் ஆனது மறுபடி நோட்டிபிகேஷன் மறுபடியும் ஆணையாக மாற வேண்டும், அது தேர்தல் ஆணையம் முறையாக பரிந்துரை செய்து இந்திய சட்ட அமைச்சகத்திற்கு சென்று இந்தியா சட்ட அமைச்சகத்திலிருந்து மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு சென்று கையொப்பமாகி இது மீண்டும் இந்த தேர்தல் தனியாக அறிவிக்கப்பட வேண்டும். அந்த நிலைமையிலே இருக்கிறோம். அந்த நிலைமை விரைந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து அனாதராகும் என்ற கழக வேட்பாளர் என்ற முறையிலே பாரதிய ஜனதாவும் இதற்கு இணைந்து ஒரு மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி நம்முடைய கோஆர்டினேட்டரும் என்னோடு வருகை தந்து அந்த அரை மணி நேரம் வாதத்திலே கலந்து கொண்டார்கள். விரைந்து நடத்த வேண்டும் என்ற வற்புறுத்தலை செய்திருக்கிறோம். மறுநாள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனு கொடுப்பதாக நாங்கள் செய்தித்தாளிலே பார்த்தோம், தொலைக்காட்சியிலே பார்த்தோம். நாங்கள் கேட்டறிந்தவரை கதிரானந்த் அவர்கள் மனு கொடுத்ததை தேர்தல் ஆணையம் டெல்லியிலே அவர்கள் அதை வாங்க மறுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி, மற்ற செய்திகளோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு 10 செய்திகளை இதில் சொல்லியிருக்கிறார்கள். வேறு செய்தி வேறு தேர்தல் வேண்டும் என்று கேட்கும்போது அதை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள், அந்த மனுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தி வந்திருக்கிறது. எது உண்மை என்று எங்களுக்கு நேரடியாக தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு அந்த தகுதி கிடையாது. அந்த வேட்பு மனு அந்த மீண்டும் இந்த தேர்தல் நடத்த வேண்டும், எந்த திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறதோ அவர் மனு கொடுப்பதற்கு வேண்டிய வாய்ப்பு இல்லை என்று அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்ற செய்தி. ஆகவே இந்த தேர்தல் விரைந்து நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். நேற்றைய தினம் நேற்று காலை நாங்கள் இந்திய குடியரசுத் தலைவருக்கு மனுவாக ஒரு கோரிக்கைகளை நேரடியாக அவரிடம் அனுப்பியிருக்கிறோம். அந்த தேர்தலுடைய தரத்தை இப்போது உங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த தேர்தல் ஏழாம் கட்ட தேர்தல் இல்லை என்று சொன்னாலும் உடனடியாக இந்த தேர்தலை அறிவிக்க வேண்டும், இந்த கால அவகாசம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கால அவகாசம் என்று நோட்டிபிகேஷன், அதற்கு மனு தாக்கல் நேரம், மனு தாக்கலுடைய குறைந்த நேரம், அந்த 7 நாட்கள் மீண்டும் சுருட்டி மீண்டும் இது புதிய நடைமுறை புதிய தேர்தல் போன்று இந்த தேர்தல் நடக்க இருக்கிறது என்று தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அது விரைந்து நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். விரைந்து நடத்துவார்கள் என்று நம்பி நாங்கள் எங்களது மாண்புமிகு அமைச்சர் கேசிபி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் இன்று முதல் வேலூர் தொகுதியிலே தேர்தல் பணியை துவங்க முடிவெடுத்திருக்கிறோம். இதில் 6 தொகுதிகளுக்கும் நாங்கள் செல்ல இருக்கிறோம், நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறோம். ஜனநாயக முறைப்படி நான் என்னுடைய மனுவிலே நான் அழகாக குறிப்பிட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 128 கோடி மக்கள் வாக்களிக்கின்ற இந்த நேரத்திலே பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வேலூர் மக்களுக்கு இல்லாமல் போகிறது. இது 3 மாதம் 4 மாதம் தள்ளுமை ஆனால் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியை அந்த ஜனநாயகம் எங்களுக்கு புறக்கணிக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஜனநாயக நாட்டில் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை விரைந்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். வேலூர் மக்களுக்கு உரிமைகள் பறிக்கக்கூடாது என்ற மனிதனை கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதில் நாங்கள் நம்புகின்றோம் விரைவில் இந்த தேர்தல் நடைபெறும். இந்த தேர்தலிலே தேர்தல் பணியை நாங்கள் துவக்கிறோம் என்ற நல்ல செய்தியும் நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு நேற்று இந்த செய்திகள் அனுப்பியிருக்கிறோம்.